நீங்க வந்திருக்க எல்லாருக்குனா நீ எல்லாரும் தான் போட்டாங்கிறப்பரு கருத்தினா சொல்ற சொல்லக்கூடாது யாரும் விட்டு போயிடல ஏன் என்ன விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேல என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத போட்டாங்கிறப்பெல்லாம் வரலையா? போட்டாதானே விழுந்து விழுந்து எடுத்தீங்க, நீங்க தானே எடுத்தீங்க. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கீர்த்தி சுரேஷ் பற்றி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1992 அவங்க பிறந்திருக்கிறாங்க. பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட அப்பாண்ட பேர் வந்து ஜி சுரேஷ்குமார். அவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். அவங்களோட அம்மா வந்து மீனாக்கா, அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய ஆக்டர். அவங்க கூடுதலாக ரஜினி சார், கமல் சார் எல்லாரோடையும் படம் நடிச்சிருக்காங்க. அதை விட கூடுதலான ஆக்டர்ஸோடு நடிச்சிருக்கிறாங்க. நான் சும்மா கூடுதலான பிரபலமான ரெண்டு பேர்கிட்ட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து அவங்களோட ஃபிலிம் கேரியர் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013 அவங்க முதல் சைல்ட் ஆர்டிஸ்டாக வந்து ஒரு ஃபிலிம் கீர்த்தி சுரேஷ் வந்து 3 தரம் சைமா அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து தேசிய விருது வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ தொகுப்பில் நாங்கள் கூடுதலாக கதைக்காமல் கூடுதலாக விஷுவலாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக.
கீர்த்தி சுரேஷ் படித்த படிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த வீட்டு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீர்த்தனா. உங்களுக்கு இந்த மாதிரியான செலிப்ரிட்டியோட வீடியோக்கள் நாங்கள் மேக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எழுதுங்க, இந்த ஆக்டர்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி. கீர்த்தி சுரேஷ் படித்த காலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ல் அகாடமி, சென்னை, தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, சிஸ்டர்ட பேர் வந்து ரேவதி. கீர்த்தி சுரேஷ் 2019 வெளிவந்த மகாநதி திரைப்படத்துக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான செலிபிரிட்டின்ற வீடியோக்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.